ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் தமிழ் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம முடக்கத்தான் களி எப்படி செய்ய பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முடக்கத்தான் இலையில் களி, தோசை, அடையெல்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். அது வந்து மூட்டி வலிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. களி செய்ய தேவையான பொருட்கள்: முடக்கத்தான் இலை, ஒரு தேங்காய், நாலு முட்டை, அரைப்படி சீனி, நெய் 100 கிராம், நல்லெண்ணெய் 50 கிராம், உப்பு தேவையான அளவு. தேங்காயெல்லாம் அரைச்சிப்போம். இப்போ இந்த இலையை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரிசி 1/2 லிட்டர் கழுவி ஊற வச்சுருக்கோம், இதையும் நம்ம அரைச்சிடுவோம். இந்த இலை அரைக்கும் போது கொஞ்சம் சீனி சேர்த்து அரைங்க, கொஞ்சம் சீக்கிரமாக, அப்போ தான் இலை அரையும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இலைய அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ அரிசி மாவையும் அரைச்சிட்டு வந்தாச்சு. அந்த அரிசி மாவையும் நம்ம வந்து இந்த இலை அரைச்சிட்டு வந்தோம்ல அதோடு சேர்த்துப்போம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து வச்சு இப்போ இது எல்லாத்தையும் தேங்காய் அரைச்சிட்டு வந்த தேங்காயையும் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இலை இந்தளவு கொஞ்சம் நிறையா வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். கொல கொலன்னு பிடிக்காது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து அரிசி மாவும் இன்னொரு 1/2 படி சேர்த்துங்க, உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கடாயில் 100 ml ஆயில் சேர்த்துப்போம். இப்போ இதில் 50 ml நெய் சேர்த்துப்போம். 50 ml மட்டும் சேர்த்துப்போம், தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை சேர்த்துப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதை லைட்டாக இப்படியே கிண்டிக்கிட்டே இருப்போம், மாவு அப்போ தான் நல்லா சேர்ந்து வரும். மெதுவாக கிண்டிக்கிட்டே இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் சேர்ந்துக்கிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து முக்கா வெக்காடு வெந்துடுச்சு, முக்கா அக்காடு வேகட்டும், நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ களி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பில் ஐக்கனை டச் பண்ணி ஆளுங்க நான் சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுறோம் ஒரு வீடியோ, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.